நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய அனைத்து பாடப்பிரிவு அனைத்து சப்ஜெக்ட் ஆசிரியர்களுக்காக இன்றைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனைத்து பாட ஆசிரியர்களும் பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. ஸோ அது மட்டும் இல்லாம ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது மூன்றுக்கான தகவல்கள். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம சுபை குழுவின் சார்பாக நேற்று ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம். ஸோ அந்த வீடியோல நீங்க என்ன பண்ணணும், பிஜிடிஆர்பி தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இந்த பிஜிடிஆர்பி தேர்வு எப்படி நடைபெறும், இதற்கான வேகன்சி என்ன, எப்படி படிக்கணும், படிக்க வேண்டிய கண்டென்ட் என்ன, எல்லாமே ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம். ஸோ அப்படி பாக்குற பட்சத்துல நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 175 தேர்வுகள், 175 டெஸ்ட் ஆனது நம்ம கொடுப்பதற்கு வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரண்டு தகவல்களாக, ஒன்று சைக்காலஜி, ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதற்கான ஒரு ப்ராசஸ் என்ன பண்ண போறோம், அது மட்டும் இல்லாம நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 6th month ஸ்டடி பிளான், சரிங்களா, இந்த 2024 வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாற வேண்டும் என்று தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 175 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பிளான் பிளஸ் ஸ்டடி பிளான், ஒரு 6 மாத காலம் நீங்க தீவிரமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு தேவையான வழிமுறைகளை நம்ம என்ன போறோம் இங்க சொல்ல போறோம். அந்த 2024 பணிக்கு செல்ல விரும்பக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்தி சுபைக்குழு உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி 2024 உங்களுக்கு தேர்வுக்கான டேட்டு, வேகன்சி, எல்லா டீட்டெயிலுமே நேற்றைய வீடியோல கொடுத்துட்டேன். ஸோ இன்றைய வீடியோல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய சுபை குழுவுல என்னை எடுத்துக்கிற பொழுது தமிழ் பாடம், சரிங்களா, தமிழ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடலாம் ஹிஸ்டரி, அதே மாதிரி உங்களுக்கு ஜியாகிரபி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, இது போக வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ். ஸோ இந்த பாட பிரிவிற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிடலாம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம தயார் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 2024 எடிஷனாக நம்ம என்னச்சிடலாம் தயார் பண்றோம். தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 23 மூல புத்தகங்கள் ஒவ்வொரு ஆசிரியர் கையில் இருக்க வேண்டியதாக நாம கொடுத்துருக்கோம். இது போக சுபி குழுவினுடைய 9 வால்யூம் தொகுதியை உள்ளடக்கிய ஒன்லைன். ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா 20,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 ஆப்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணி ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது தமிழ் பாடத்திற்கு. அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல், க்வெஸ்சன் பேங்க், 5,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், ஹிஸ்டரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20,000 மேற்பட்ட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ஹிஸ்டரிக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம். ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணியிருக்க பட்சத்துல ஆசிரியர்கள் இதோட வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி என்பது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் சைக்காலஜி, அதே மாதிரி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சரிங்களா, இதற்கும் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு சொல்லி நினைச்சாங்க நிறைய ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு நாங்க நம்ம நினைச்சிடலாம் அந்த சைக்காலஜி, ஜிகே, தமிழ் இதற்கான ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணி பினிஷ் பண்ணிட்டோம். நீங்க சுபை குழுவினுடைய அகாடமிக்கு நேரடியாக வந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் வாங்கிக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட், சரிங்களா, கரண்ட் அக்கௌண்டோட டீட்டெயில் கொடுத்துருவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் கொரியர் மூலம் வாங்கக்கூடிய வசதிகளும் ரெடி பண்ணியிருக்கோம்.
அப்ப சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணு மெத்தடு ஃபாலோ பண்றோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். இது தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி 10,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் பேங்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட மூன்று வால்யூம் உள்ளடக்கிய என்ன செஞ்சிருக்கோம், 10,000 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். எதுவுமே தமிழ் மீடியத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி இது வரைக்கும் பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், டெட் எக்ஸாமா இருக்கட்டும், பிஇஓ எக்ஸாமா இருக்கட்டும், டிஆர்பியில சைக்காலஜி சம்பந்தமாக கேட்டிருக்கக்கூடிய வினாக்களை முழுமையாக தயார் பண்ணி அது ஒரு புக்லெட் நம்ம தயார் பண்றோம். ஸோ அதே மாதிரி ஜிகேக்கு ஸ்டடி மெட்டீரியல் க்வெஸ்சன் பேங்க், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஸ்டடி மெட்டீரியல் க்வெஸ்சன் பேங்க். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிட்டோம், தயார் பண்ணிட்டோம். ஸோ முதல் மேஜருக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அடிஷனலுக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆசிரியர்கள் என்ன செய்யலாம், இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இதற்கு நீங்க என்ன செய்யணும், முழுமையாக உங்களை ஒப்பு கொடுத்து உங்களுக்கான ஸ்டடி பிளானோட நீங்க என்ன செஞ்சிடணும், ஸ்டார்ட் ஆகி போயிடணும். அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். காலம் என்பது நம்மளுக்கு குறைவான நாள் தான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி பிளான் ஆனது 6th month வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைக்காலஜி எல்லாத்தையுமே உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கணும். நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக என்ன செய்யலாம், இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த மெயின் மேஜர், அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 40 வினாக்கள் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், தயார் பண்ணிட்டோம். இது முதல் பாகம், ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை பயன்படுத்தி கொண்டு போயிடும். ஸோ இரண்டாவதாக பார்க்கக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th month ஸ்டடி பிளான். ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தமிழ் பாடத்திற்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, இது ரெண்டுக்குமே முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மீதி பாடத்திற்கு நம்ம 1/1 இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். அப்போ தமிழ் பாடம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது நம்ம நினைச்சிடோம், தமிழாக இருக்கட்டும் ஹிஸ்டரியா இருக்கட்டும் கிட்டத்தட்ட 175 தேர்வுகள், 175 டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் சரிங்களா, பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதை முழுமையாக ஆசிரியர்கள் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவை பயன்படுத்திக்கோங்க. நம்ம என்னென்ன மெத்தடு கொடுக்குறோம், என்னென்னதை நீங்க ஃபாலோ பண்ணணும், எதை எதை வந்து படிச்சா நல்லா இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், தெளிவாக எடுத்து கொடுக்குறோம். வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ முதல்ல தமிழ் பாடம் சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த தமிழ் பாடம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வழிமுறைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள். இந்த பயிற்சி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன், மூணு மெத்தட்ல உங்களுக்கு கொடுக்குறோம். ஒன்று மூல புத்தகத்தினுடைய தகவலினுடைய பயிற்சி, இரண்டாவது ஒரு வரி வினா விடை, மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா மாதிரி தேர்வு வினா. ஸோ இந்த மூன்று மெத்தடில் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு நம்மளுடைய யூடியூப்லேயே ஃப்ரீயாக தமிழுக்கு கொடுத்துருவோம். ஃப்ரீயாக இருக்கக்கூடியதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த பயிற்சி வகுப்பு பிறகு இரண்டாவது மெத்தடானது டெஸ்ட் பிளான். இந்த டெஸ்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 175 தேர்வுகள். ஸோ நிறைய ஆசிரியர்களுடைய வேண்டுகோள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடைபெற போகுது என்கிறத அடிப்படையாக வைத்து இந்த 6 மாத காலம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 175 தேர்வுகள் நம்ம நினைச்சிடோம் அந்த தமிழுக்கு கொடுக்குறோம். முதல்ல இலக்கிய வரலாறு. ஸோ இந்த இலக்கிய வரலாறுன்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது நம்ம என்ன செய்யறோம், இந்த இலக்கிய வரலாறுக்கு 45 டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருந்து 45 தேர்வுகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதற்கடுத்து இந்த இலக்கிய வரலாறை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம இரண்டாவதாக பள்ளி பாட புத்தகம், 6th standardல இருந்து 12th standard வரைக்கும், அதே மாதிரி சிறப்பு தமிழ்
ஸோ இதை ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், இதை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 தேர்வுகள், 25 டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூன்றாவது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகம். ஸோ இந்த மூல புத்தகம் சொல்லும் போது நம்ம 23 புத்தகம் சொல்லியிருக்கோம். இந்த 23 புத்தகம் இனியும் சில புத்தகங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம டோட்டலா கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மூல புத்தகத்துல இருந்து கொடுக்கக்கூடிய தேர்வு சொல்லி பாத்தீங்கன்னா 75 தேர்வுகள், 75 டெஸ்ட் ஆனது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகத்துல இருந்து நம்ம நினைச்சிடலாம் உங்களுக்கு கொடுக்குறோம். சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி, சரிங்களா, சைக்காலஜிக்கும் நம்ம நினைச்சிடலாம் இந்த பேக்கோட உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா 6 மாத ஸ்டடி பிளானு, அது மட்டும் இல்லாம நம்மளை சிறந்த முறையில தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக முழுமையாக 150 வினாக்களை நம்ம எதிர்கொள்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 120 வினாக்கள் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு மிக தெளியமாக தலைப்புகள் வாரியாக நம்ம நினைச்சிருக்கிறோம் தேர்வு கொடுத்தப்புறம். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 30 டெஸ்ட் சைக்காலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம், சரிங்களா. அதுக்கிற பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜிகே, இந்த ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டாபிக்கை ஃபுல்லாமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ், இந்த டாபிக்கை எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஜிகேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 டெஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம், பிளான் கொடுத்துருக்கோம், சரிங்களா. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதுவே உங்களுக்கு 190 தேர்வுகளை தாண்டி போயிருது. இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கட்டாய தேர்வு, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 டெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பதற்கான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த தேர்வுகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுமையாக இந்த 6 மாத கால ஸ்டடி பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா வாரத்திற்கு, சரிங்களா, வாரத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா 3 நாட்கள் நம்ம என்ன செய்யறோம் இந்த தேர்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாட்கள் புதன்கிழமை, அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதற்கு பிறகு 3 நாட்களாக மாத்திரம், அடுத்த 1 மாதம் கழிந்த பிறகு 4 நாட்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு நாட்களை இன்க்ரீஸ் பண்ணி இந்த தேர்வை நம்ம என்ன செய்யணும் முடிச்சு ஆகணும். அப்படி இந்த தேர்வை முடிச்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் கரெக்டா சிலபஸை நம்ம என்ன செய்ய முடியும் முடிக்க முடியும், படிக்க முடியும், நிச்சயமாக பணிக்கு நம்ம செல்ல முடியும். இந்த பணிக்கு தேவையான அனைத்து தகவல்களுமே இங்க நம்ம என்ன செஞ்சிடறோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துறோம். சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை உருவாக்கி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 210 தேர்வுகளானது நம்ம என்ன செய்யறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இதுல உத்தரவாதமாக நம்ம என்ன செய்யறோம் 75 தேர்வுகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஆன்லைன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா PDF. ஸோ 2 மெத்தடிலையுமே உங்களுக்கு கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட தேர்வுல 175 தேர்வு உத்தரவாதமாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மீதி தேர்வுகளை நம்ம நினைச்சுவோம் கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் நம்ம உருவாக்குவோம். ஒருவேளை எக்ஸாம் வந்துருச்சுங்கிற பட்சத்துல அதற்கான PDF உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒருவேளை எக்ஸாம் வரலங்கிற பட்சத்துல நம்ம அந்த தேர்வை நடத்தி முடிச்சிருவோம். ஆனா 175 தேர்வு, இதுல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல இருக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாம சைக்காலஜி வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி எப்பாடு பார்த்தாலும் நம்ம கொடுத்துருவோம். ஜிகே தமிழுக்கு நம்ம கொடுப்பதற்கான முயற்சி எடுப்போம், முடியாத பட்சத்துல உங்களுக்கு PDF நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பிளானை நீங்க
ஃபாலோ பண்ணாலே போதும், வேற எதையுமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். சோ இது தலைப்புகள் வாரியாக உங்களுக்கு தேர்வுகளை கொடுப்பதற்கு நம்ம வழிமுறையை உருவாக்கியிருக்கோம். நம்மள வந்து பாத்தீங்கன்னா 2024 அரசு பணிக்கு செல்வதற்கான வழிமுறையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பகுதியாக இதை நம்ம நினைச்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிளான், இதுதான் தலைப்புகள் வாரியாக ஒவ்வொரு தலைப்புகளையுமே அப்படியே நம்ம தேர்ந்தெடுத்து இங்கே நினைச்சிருக்கோம், பிளானா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 175 தேர்வு, அது மட்டும் இல்லாமல் டோட்டலா 200 தேர்வுக்கான ஷெட்யூலுங்கிறது ஓரிரு நாட்கள்ல நம்ம ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அதற்கான கட்டணம், ஸோ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட்டு எல்லாமே கொடுத்துருவோம். வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த 6 மாத காலம் என்பது கடினமாக யாரெல்லாம் உழைக்கிறீர்களோ உங்களுக்கான பலன் என்பது நிச்சயமாக உறுதி. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களையும் அரசு பணிக்கு செல்வதற்கான வழிமுறைகளையும் சுபி குழுவானது தினந்தோறும் உருவாக்கி கொடுக்குது. வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ள சுபி குழுவை உங்களுடைய லட்சியத்தை எட்டும் வரை பயணித்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.